செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இன்னைக்கு நான் வந்து ஜாமகோளில் வந்து ஒரு பிரசன்னத்தை எப்படி நாம் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற பிரசன்னம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்கறதுக்காக நம்மக்கிட்ட அவரோட ஜாதகத்தை நீட்டுறாரு, அந்த ஜாதகத்தை வாங்கணுன்னே போட்ட பிரசன்னம் தான் இதுங்க. ஸோ இப்போ போட்டுட்டு நாம் வந்து இவர் எதுக்கு வந்திருப்பாருன்னு ஆய்வு பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது நமக்கு பயன்படும். ஏன்னா இது நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்ததுனால நமக்கு ஒரு அடையாளத்தை, ஏதாவது ஒரு சில விஷயங்களை நமக்கு சொல்ல வருது. ஸோ இதை அடிப்படையில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, தனுசு உதயம் ஆறுடம் அங்கேயே இருக்கு. எப்பவுமேங்க உதயம் ஆறுடம் ஒன்றா வந்தால் வேற யாருக்கான பிரச்சனை இருக்காது, இவருக்கான பிரச்சனையாக இருக்கும். எவ்வளோ சிம்பிளாக வந்து இண்டிகேட் பண்ணுது பாருங்க. இப்போ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ குழந்தைக்கோ மனைவிக்கோ அப்படியான கேள்விகள் இங்கே இல்லைங்கிறத ஆறுடம் தெல்ல தெளிவாக சுட்டி காட்டுதுங்க. அப்போ உதயமும் ஆறுடமும் ஒன்றா இருந்தால் தன்னை பற்றிய கேள்வி அப்படிங்கிற ஒரு அடையாளம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். உதயத்தை நோக்கி பாம்பு வருது. உதயத்தை நோக்கி பாம்பு அப்படின்னாலே மாற்றம் நெருக்கடி அப்படின்னு நீங்கள் ஒரு அடைமொழியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த உதயாதிபதி 9வது வீட்டில் இருக்குங்க. ஸோ உதயாதிபதி 9வது வீட்டில் இருந்தால், அப்போ 9வது வீடு என்பது 10வது வீட்டுக்கு 12வது வீடு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். 9வது வீடு தனியாகவும் பார்த்துக்கணும். அதுக்கடுத்தது கவிப்பு வந்துங்க, 5வது வீட்டில் கவிப்பு, சனியை கவிப்பு கவிக்கிறாங்க. எப்பவுமேங்க ஒரு சனியை கவிச்சுட்டு 5, 9 இண்டிகேட் பண்ணா, 5வது இடமும் 9வது இடமும் இண்டிகேட் பண்ணா. ஸோ சனி கவிப்பில் இருக்கிறாருங்க. கவிப்பு 18லேருந்து அப்படியே ரிவர்ஸில் வந்து சனியை கவிப்பார். அப்போ சனி இங்கே கவிப்பில் இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ சனி கவிப்பில் இருந்தார்னா நமக்கு தொழில் பிரச்சனை அப்படின்னு அர்த்தங்க. சனினா தொழில், கவிப்பு அப்படின்னா பிரச்சனை. அப்போ 5, 9 இண்டிகேட் பண்ணுதுங்க. உதயாதிபதியும் ஆருடாதிபதியும் 9வதுல இருக்கிறாரு, 5ல கவிப்பு இருக்கு. அப்போ 5, 9னா என்ன அர்த்தம்னா, 10வது வீட்டுக்கு 8வது வீடு ஒன்று, 10வது வீட்டுக்கு 12வது வீடு ஒன்று. அப்போ வேலை இழத்தல், வேலை மாற்றம், வேலை இல்லை, ஐடியல் அப்படிங்கிற வார்த்தையை கவிப்பு சுட்டி காட்டும், உதயமும் சுட்டி காட்டுது. அப்போ நான் இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்ககிட்ட இந்த சிம்பிளா 4-5 ஸ்டெப்பை வச்சுக்கிட்டு நான் சொல்றேன். என்னென்னலாம் சொல்றேன், உதயத்தை நோக்கி பாம்பு, மாற்றம், உதயம் ஆறிடம், கேள்வி இவங்களை பற்றியது, உதயாதிபதி 9வதுல, 5ல கவிப்பு, சனி கவிப்பில் இருக்கிறா. ஸோ அப்பா உங்களுக்கு இப்போ வேலை இல்லையா, ஏற்கனவே வேலை இருந்து போயிருச்சா, புதிய வேலைக்காக ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, புது வேலைக்கான வேலை முயற்சி பண்ணிட்டு இருக்கிற இதுல இருந்து மாற்றம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அவர் கடகடகடன்னு சொல்றாரு, சார் நான் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வேலையில் ஜாயின் பண்ணேன், 1.5 மாதம் போனேன், போன உடனே வேலையை விட்டு அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. இப்போ நான் வேலை இல்லாமல் ஐடியலாக இருக்கிறேன், வேற ஒரு வேலைக்காக படிச்சுட்ருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா, அதுக்காக தான் சார் ஜாதகம் பார்க்க வந்தேன், எனக்கு 29 வயசு ஆச்சு, இன்னும் வேலை சரியாக அமையலைங்கிற பெரிய வருத்தத்தோடு இருக்கிறேன் சார், எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது, சரியாக தூக்கம் வரமாட்டேங்குது, காரணம் வேலை இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஸோ அப்போ அவருடைய புலம்பல் என்பது 9வது இடம்ங்கிறது 10வது வீட்டுக்கு 12வது வீடு இல்லை என்ற வார்த்தையை சொல்லுது. 5வது வீடு ஐடியல், எப்பவுமே 5வது பாவம் தொழிலுக்கு ஐடியல் பாவம் என்று பெயர், ஏன்னா 10க்கு 8வது பாவம்னால சனி கவிப்பிலுக்குனால வேலை இல்லாமல் இருக்கிறார். அப்போ வேலை இழந்துட்டாரு, வேறு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை இந்த பிரசன்னம் இண்டிகேட் பண்ணுது. இப்போ இந்த பிரசன்னத்தை வச்சுக்கிட்டு சிலர் தவறா பிரயோகம் பண்றாங்க. அங்கே தான் நிறைய பேர் அஸ்ட்ராலஜி பிரசனத்தில் தோத்து போறதுக்கான காரணம். எப்படி தோத்து போறாங்கன்னா, இப்போ சனி கவிப்பில் இருக்கு, உதயாதிபதி 9வதுல இருக்கு, உனக்கு வேலையே கிடைக்காது, உனக்கு ஜாப்பே அமையாது அப்படின்னு எடுத்து கதை விடுற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொல்லவே கூடாது, ஏன்னா அவங்க கேள்வி கேட்டுட்டு நம்ம கிட்ட வரல, ஜாதகம் பார்க்க வர்றாங்க. ஜாதகத்தில் என்ன பிரச்சனையும் நமக்கு தான் ஜாமக்கோள் சொல்லுது, அதை எடுத்து நம்ம ஈஸியாக என்ன சொல்றோம், இந்த நபருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாரு, வேலை கிடைக்கும் நம்ம ஈஸியாக சொல்கிறோம். ஸோ இந்த இடத்தை விட்டுட்டு நம்ம சனி கவிப்பில் இருக்கு, உன உதயாதிபதி 9வதுல இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே வேலை கிடைக்காது, வேலை இன்னைக்கு இப்போ முயற்சி பண்ணது உனக்கு கிடைக்காதுன்னு சொல்றது ராங் கைட். நிறைய பேர் அப்படிதாங்க, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல்
என்னமோ நிறைய கதை ஓடுற மாதிரி நிறைய சொல்லணும், நிறைய சொன்னாதான் அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. எதுவுமே கம்மியாக சொன்னால் கரெக்டாக சொல்லணுங்க. என்னோட பாலிசி வந்து ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜியோட பாலிசியும் என்னோட பாலிசி எப்போவுமே ரைட் வேல சொல்லணும், கரெக்ட் ப்ரிடிக்ஷன் சொல்லணும். ஒரு வார்த்தை சொன்னாலும் நச்சு நிற்கிறோம், வளவளவள கொலகொலான்னு பேசுறது எனக்கு எப்பவுமே பிடிக்காது, சரியாகவும் வராது, அப்படி சொன்னால் கண்டிப்பாக தோற்று போகிற மாதிரி வந்துடுங்க. ஸோ இந்த ஜாமக்கோள் பிரசன்னம் உங்களுக்கு பயனாக இருந்தால் எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான நன்றிங்க. ஸோ இந்த மாதிரி ஜாமக்கோள் பிரசன்னம் உங்களுக்கு கற்றுக்கணும், புத்தகம் வேணாலும் நம்மகிட்ட இருக்குது, சாஃப்ட்வேர் வேணாலும் ஆண்ட்ராய்ட்லேயும் விண்டோஸில் வேணாலும் இருக்குது, அடுத்தது வகுப்புகளும் உங்களுக்கு இருக்குது. அக்டோபர் 15 தேதி ஜாமக்கோள் பிரசன்ன வகுப்பு தொடங்குங்க, ஐப்பசி 1 தேதி வகுப்புகள் தொடங்கும், தேவைப்படுறவங்க அந்த வகுப்புகளை கலந்துக்கலாங்க. நன்றி, வணக்கம். வேறொரு தருணத்தில் வேறொரு வீடியோ பதிவுடன் சந்திப்போம்.